Assalamu alaikum students. Exercise 3.7, question number 1. If a plus b plus c equal to 180 degree, prove that solution 1 paarenga sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b sin c prove panna porringa. First one left hand side eduthinga, so taking left hand side. So left hand side paathina sin 2a plus sin 2b plus sin 2c போடுங்க சரிங்களா அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் நான் குரூப்பிங் பண்ணினா ரெண்டையும் இந்த குரூப்பிங் பண்ணி sin a plus sin b ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க சரிங்களா நம்ம ஆல்ரெடி வந்து போன எக்சர்சைஸ்ல படிச்சிருக்கோம் sin a plus sin b ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து 2 into sin a plus b divide by 2 into cos a minus b divide by 2 அப்ப எழுதுங்க சோ equal to 2 into sin a plus b divide by 2 அப்ப a க்கு பதிலா 2a plus 2b 14 divide by 2 போடுங்க into cos சோ cos a minus b divide by 2a minus 2b 14 divide by 2 போடுங்க சரிங்களா பிளஸ் अगेन பாத்தீங்கன்னா இந்த sin 2c க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா இருக்கும் சோ sin டபுள் ஆங்கிள் ஃபார்முலா படி என்ன பண்ணலாம் இது வந்து 2 into sin c into cos c பிட்டா சோ இதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணப் போறேன் சோ 2 into sin c into ஒரு cos c அப்ளை பண்ணுங்க சரிங்களா சோ ஃபர்தரா என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே காமா 2 எடுங்க இந்த ரெண்டுமே காமா 2 எடுங்க அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா 2 into sin சோ 2 எடுத்தீங்கன்னா இந்த ரிமைனிங் ஆன்சர் a plus b 14 divide by 2 போடுங்க அடுத்து into cos இந்த ரெண்டு காமா 2 எடுங்க 2 into a minus b 14 divide by 2 போடுங்க plus 2 into sin c into cos c போடுங்க சரிங்களா அப்ப இந்த 2 இந்த 2 கெட் கேன்சல் अगेन பாருங்க இந்த 2 இந்த 2 கெட் கேன்சல் அப்ப இங்க பாருங்க a plus b இருக்கு அப்ப ஒரு गिवन கண்டிஷன் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க a plus b plus c equal 180 degree கொடுத்திருக்காங்க சோ அப்ப இந்த गिवन எடுத்துக்கிறேன் சோ गिवन பாத்தீங்கன்னா சோ a plus b plus c equal to 180 degree இருக்குது நமக்கு இந்த a plus b வேணும் அப்ப இந்த c ஆன்சர் கொடுத்துருங்க அப்புறம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா a plus b equal to 180 minus c போடுறோம் அப்ப எங்கலாம் a plus b இருக்கு அங்க only minus c போடுங்க அப்ப ஆன்சர் equal to 2 into sin so the a plus b க்கு பதிலா 180 minus c so the remaining answer cos you know a minus b வரும் plus 2 into ஒரு sin c into ஒரு cos c போடுங்க சரிங்களா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 180ங்கிறது வந்து சைனை மாத்தமா கண்டிப்பா நமக்கு இந்த சேஞ்ச் பண்ணாது sin sinஆ தான் இருக்கும் அப்ப 180 minus θங்கிறது எத்தனை குவாட்ரன்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரன்ட் சைனோட வைப்பு தான் பாசிட்டிவா இருக்கும் அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா so 2 into sin c varum the remaining answer cos a minus b podunga plus 2 into cos sin c into or cos c ஒரு காஸ் சரிங்களா அப்ப இந்த ரெண்டுமே காமன் எடுத்து பாருங்க 2 2 காமனா இருக்குது sin c sin c இருக்கு ரெண்டுமே காமன் எடுத்து பாருங்க 2 sin c னு எடுத்துக்கினா சோ ஈக்குவல் டு 2 sin c என்ற காமன் வெளிய எடுத்தாச்சு சோ வெளிய எடுத்து பாருங்க என்ன இருக்கும் cos a minus b இருக்கும் அப்ப எழுதிங்க சோ cos அந்த டைம்ல a minus b போடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த என்ன cos c இருக்கும் சோ பிளஸ் போட்டு ஒரு cos c போடுங்க சரிங்களா இப்போ என்ன பண்ண போறேன் இந்த c க்கு பதிலா வேல்யூ அப்ளை பண்ண போறேன் அப்ப இங்க பாருங்க a b 180 minus c னு வந்துச்சு இந்த ரிசல்ட் எழுதிங்க சோ அப்ப a b 180 minus c அப்ப நான் c வேண்டாம் இந்த c ஓட வேல்யூ இங்க வந்துரும் அப்ப a plus b ஓட வேல்யூ ரைட் சைடு மூவ் பண்ணினா அப்ப எப்படி அதெல்லாம் பாருங்க சோ நமக்கு வந்து c equal to 180 minus a plus b நம்ம எழுத முடியும் அப்ப எங்கனா c இருக்கு அங்க நீங்க 180 minus a plus b ஏத்திக்கு அப்ளை பண்ணலாமா ரிசல்ட் எப்படி மாறும் பாத்தீங்கன்னா 2 into ஒரு sin c into cos எப்படி அதான் a minus b போடுங்க அடுத்து பிளஸ் ஒரு cos போடுங்க 180 minus ஒரு a plus b போடுங்க சரிங்களா சோ பிராக்கெட் க்ளோஸ் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 180ங்கிறது வந்து இந்த cos மாத்துமா அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க மாத்தாது காஸ் காஸா தான் இருக்கும் நான் 180 minus θங்கிறது செகண்ட் குவாட்ரர் செகண்ட் குவாட்ரர்ல வந்து நமக்கு காஸ் வந்து எப்படி இருக்கும் மைனஸா இருக்கறனால இப்ப எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா சோ 2 into sin c into ஒரு காஸ் ஒரு a minus b நம்ம கண்டிப்பா வந்து இந்த காஸ் அப்படியே தான் இருக்கும் காஸ் புரியும் பண்ணுங்க ஒரு a plus b போடுங்க ஆனா கண்டிப்பா முன்னால பிளஸ் வரும் மைனஸ் வரும் பாத்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரர்ல வந்து காஸ் எப்படி எப்படி தான் இருக்கும் மைனஸா இருக்கறனால நீ கண்டிப்பா என்ன பண்ணுங்க ஒரு மைனஸ் போடுறோம் சரிங்களா அகைன் பாத்தீங்கன்னா இங்க வந்து cos a minus cos b ஃபார்முலா அப்ளை பண்ணனும் அப்படி இல்லனா ஏ பண்ணுங்க நீ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் நம்ம ஈக்குவல் டு சோ 2 into ஒரு sin c போடுங்க சோ இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா cos a minus b ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a cos b sin a sin b அப்ளை பண்ணுங்க சோ cos a அடுத்து cos b அடுத்து மைனஸ் ஒரு sin a into ஒரு sin b சரிங்களா சைன் பிளஸ் வரும் அடுத்து மைனஸ் போட்டுங்க இங்க cos a + b ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos a cos b - sin a sin b ஒரு மைனஸ் வந்து கொடுத்தா செகண்ட் டைம் வந்து பிளஸ் ஆ வரும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஒரு cos a ஒரு cos b வரும் சோ இங்க ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் வந்து இங்க ஒரு மைனஸ் போட்டுனா பிளஸ் ஒரு sin a ஒரு sin b ஆ நமக்கு வந்து கன்வர்ட் ஆகும் சரிங்களா அப்ப இங்க யார் கேன்சல் ஆவானா cos a cos b - cos a cos b கேன்சல் சோ இது ரெண்டே ஆட்னா 2 sin a sin b நம்ம ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 sin c into 2 sin a into ஒரு sin b வரும் சோ இந்த எல்லா இதையும் நீங்க பாடிட்டா 2 2 ஆன்சர் வந்து 4 வரும் அண்ட் ரிமைனிங் ஆன்சர் sin a ஒரு sin b
into sin c. இதா நமக்கு தேவையான ரைட் ஆன்சர் பாருங்க 4 sin a sin b sin c equal to rhs hence proved.